हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு தேவ்ஸ் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பொடி ரெசிபி தாங்க பார்க்க போறோம் கருவேப்பிலை பொடி தான் பண்ண போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தறலாம் நான் இந்த அளவு கருவேப்பிலைய வாஷ் பண்ணி நெல் காய்ச்சலா காய வச்சி எடுத்து வச்சிருக்கேன் மீதி பொருட்கள் எல்லாம் நான் இந்த ஸ்பூன்ல தாங்க மெஷர்மென்ட் எடுத்துர்க்கேன் இதல 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துர்க்கேன் 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துர்க்கேன் 1 ஸ்பூன் வெல்லம் உருட்டு உலந்து எடுத்துர்க்கேன் 3/4 ஸ்பூன் மிளகு எடுத்துர்க்கேன் காரத்துக்கு 3 வரமிளகாய் எடுத்துர்க்கேன் பெருங்காயத் தூள் தேவைக்கேற்ப எடுத்துர்க்கேன் இத எல்லாத்தையும் இப்ப ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம் எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாம் இப்ப ட்ரை ரோஸ்ட் பண்ணிரலாங்க இப்ப நான் எல்லாத்தலயே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துர்க்கனால நான் ஒண்ணாவே எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிறேன் நீங்க பொருட்கள் அதிகமா அளவு அதிகமா எடுத்துிருந்தீங்க அப்படினா ஒன்னு ஒண்ணா ஒவ்வொரு பொருளும் தனித்தனியா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்ப எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போறேன் மிளகு உளுந்து ஜீரகம் கடலைப்பருப்பு வரமிளகாய் எல்லாத்தையுமே லோ फ्लेம்ல வெச்சு பண்ணுங்க கலர் மாறிட கூடாது just அந்த வாசனை வர வரைக்கும் பண்ணா போதும் நான் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்கங்க ரொம்பவும் கலர் மாறிட கூடாது கருகிடவும் கூடாது லைட்டா கலர் மாறி அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க எனக்கு இப்ப கரெகட்டான ஸ்டேஜ் வந்திருச்சு நான் இப்ப அத வேற ப்ளேட்ல மாத்துறேன் இதே கடாயில எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் மொறுமொறு நாகற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கங்க லோ फ्लेம்ல வச்சே வறுத்துக்கோங்க ஏனா ஹை फ्लेம்ல வச்சீங்கனா அதுவுமே கரிஞ்சி கலர் மாறிடும் கருவேப்பிலை தொட்டா கையால தொடறப்ப மொறுமொறு உடையணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அந்த வறுத்து எடுத்துக்கோங்க நமக்கு அந்த கடாயில உள்ள ஹீட்டே வந்து சீக்கிரமா வறுத்து எடுத்துரும் நல்லா பண்ணிட்டு காமிக்கறங்க உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ண பொருட்கள் எல்லாம் வேற ப்ளேட்க்கு மாத்தியாச்சிங்க இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆறனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம் அரைக்கறப்ப நான் காட்டுறேன் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறிச்சுங்க இப்போ மிக்ஸி ஜார்ல மாத்தி நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து அரைச்சறலாம் இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சோம் பாத்தீங்களா அது அப்புறம் இந்த கருவேப்பிலையும் அதலயே போட்டுறலாம் கொஞ்சம் பெருங்காய தூள் கொஞ்சம் அதிகமாவே போடுங்க ஏனா பெருங்காய தூளோட வாசம் நல்லாவே இருக்கும் இந்த கருவேப்பிலை பொடிக்கு இந்த அளவுக்கு போட்டுட்டு salt கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கோங்க ஏனா நம்ம எல்லா பொருட்களையும் ஜார்க்கு மாத்தியாச்சுங்க இப்போ நான் பொடி ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்ப கருவேப்பிலை பொடி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க ரொம்பவே வாசனமா இருக்கு ரொம்ப கொரகொரன்னு அரைச்சிராதீங்க ரொம்ப நைஸா அரைச்சிராதீங்க கொஞ்சம் ஓரளவு மீடியமா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கோங்க அப்பதான் இட்லி தோசை சாதத்துக்குலாம் வச்சி சாப்பிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இத வேற ஏர்டைட் கண்டெய்னர்ல மாத்திட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கருவேப்பிலை பொடி இப்ப ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிச்சுங்க நல்ல வாசனமா இருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து இட்லி தோசைக்கு சாப்பிடலாம் இல்லனா சூடான சாப்பாட்டல இந்த பொடி போட்டு நல்லலா இல்ல நெய் ஊத்தி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதல போட்டுக்க மிளகு ஜீரகம் பாத்தீங்கன்னா செரிமான சக்திக்கு ரொம்ப நல்லது அதனால பெரியவங்களுக்கும் சரி பசங்களுக்கும் இந்த பொடி ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க நீங்களும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறந்திராம Subscribe பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க Thank you.